சுவையை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உயர்ந்த மரங்கள் மா தென்னை வாழை இது போன்ற மகிழ்ச்சி தரக்கூடிய தாவரங்கள், அதையும் மகிழ்ச்சி, அது காட்சியால் வருகின்ற மகிழ்ச்சி, இசையால் வருகின்ற மகிழ்ச்சி, சுவையால் வருகின்ற மகிழ்ச்சி, பல்வேறு வகையான சுவைகள், அது சுவைதான். வகை வகையான உணவுகள் உண்டு ரசித்தல், நாவுக்கு சுவை, அடுத்து நறுமண சுவை. அப்போ மல்லிகைப்பூ, மருவு, மரிக்கொழுந்து, மல்லிகை, மனோரஞ்சிதம், மகளம், இதுவாக மலர்கள் மலர்கள் இருந்து வருகின்ற நறுமணம், மூக்குக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த நறுமணம் மூக்கு மகிழ்ச்சி தெரியாது, அது மூலமாக நாம் நறுமணத்தை அனுபவிக்கிறோம். நாவுக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு சுவையை பிரிக்க ஆற்றல் அது மனசுக்கு தான் தெரியும். இப்போ உணவுப் பொருள் ஆக்கள் இருக்குன்னு சொன்னால் அது என்ன பொருள்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு தான் தெரியும். கண்கள் பார்த்து காட்சியை காட்டும், ரசிப்பது மனம், காது இசையை கேட்கும், ரசிப்பது மகிழ்ச்சி அடைவது மனம். ஆக ஐம்புலனுக்கும் ஐம்பொறிகள் அது ஒவ்வொன்றாக ஒரு பொருளை சேகரிக்கும். செவி இசையை சத்தத்தை வாங்கும். எரும மாடு சத்தம் போடும், குயிலும் சத்தம் போடும். எருமைங்கிற வார்த்தையை உங்களுக்கு புரியும், பசு ரொம்ப மென்மையான பெயர் தான். அப்போ குயில் ஓசை கேட்கும், இனிமையாக இருக்கும். அந்த ஓசையில் செவிதான் சேகரிக்குது குயில் ஓசையையும் எருமை சத்தம், எரும மாடு சத்தத்தையும். எருமாடு அந்த அது ஒரு வகையாக சத்தம், கழுதை சத்தம் போடுன்னு சொல்லுவோம், அது ஒரு வகையாக சத்தம் போடும். ஏன்னா கழுதை ஆட்டம் கத்துறேன்னா. அப்போ அங்கேருந்து வர்ற ஓசையை எண்ணம் பிரிப்பது மனம், இசையை கண்டு இசையால் செவியால் வருகின்ற இன்பம். அடுத்து வாசனையில் சில இடத்துல துர்நாற்றம் இருக்கும், என்னடா கேட்க செய்யிக்கலையா. அப்போ செவி வந்து கேட்குது, செய்யிக்க முடியலன்றது மனம். என்ன எப்போ போட்டால் சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்கிறான், பாப்பாப்பா தண்ணி போட்டால் அப்படி தான்யா சத்தம் போட்டு கிடப்பான். காது கொடுத்து கேள முடியாத சொற்கள் அது கசப்பு, மனசுக்கு கசப்பு. இனிமையாக இருந்தால் மனசு ரொம்ப ரசிக்கும், நம்ம இனிமையாக பேசுகிறாங்க. அப்போது செவியால் வருகின்ற துன்பம் நமக்கு புரியாது, கண்டபடி பேசிகிட்டு இருப்பாங்க, காதில் கேட்க செய்யாது. அப்போ செவியால் வருகின்ற துன்பம், இதே செவி முன்னே குயில் ஓசை கேட்டது, குழல் ஓசை கேட்டது, இனிய பாடலை கேட்டு இனிய பாடலை சேகரித்தது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு கேட்கவே செய்ய முடியாத சொற்களை கேட்டது, மனசு துன்பம் அது. அப்போ கேள்வியில் கேட்டு கேட்பதில் மகிழ்ச்சி உண்டு, துன்பமும் உண்டு. பார்க்கிறான் அருவருப்பாக இருக்கு. என்ன கண்களே மலரடி கண்டது மகிழ்ச்சி, கண்களாக மகிழ்ச்சி அடைஞ்சது, அது பார்க்கறதுக்கு தெரியும். மலர்கள் வகை வகையான மலர்கள், நறுமணம் உள்ள மலர்கள், கண் கவரக்கூடிய மலர், மலரடி கண்டாய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.